வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பேச போறோம்னா சில அண்டர்வேல்யூட் காயின்ஸ் பத்தி பேச போறோம், கூடவே ஷிப் அப்டேட்ஸ் அண்ட் பிட்காயின் பத்தி கூட பேச போறோம் சொல்லலாம். சோ இந்த வீடியோ முழுமையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்தது மேக்டெக் தமிழ், இங்க வந்து நோ டிராமா நோ கிளிக் பேட் பட்டன் டேக். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, நீங்க நம்ம சேனல்ல முதல் தடவை பாக்குறீங்கன்னா மறக்காம கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் தட்டி விடுங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு முதல்ல வந்துரும். வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட ஒரு செகண்ட் நீங்க லைக் பண்ணதால நம்மளோட மோட்டிவேஷன் எப்பவுமே 100x ஆவே இருக்கு. சோ மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுடுங்க. இந்த டாபிக் உள்ள போலாம். சோ முதல்ல நம்ம இந்த அண்டர் வேல்யூட் காயின்ஸ் பத்தி பேசலாம். சோ நம்ம லிஸ்ட்ல இருக்க முதல் காயின் எதுன்னு கேட்டீங்கன்னா கடேனா, அதாவது கேடிஏன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நான் வீடியோ சமயத்தில் $10.97 இருக்கு. ஸோ இதோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $22-$23 இல்லை $25 கிட்ட போய் மறுபடியும் டம்ப் ஆயிடுச்சு சொல்லலாம். இல்லைனா கடேனா அவ்வளோ சீக்கிரமாக டம்ப் ஆகுது, பட் இந்த மார்க்கெட் கிராஷால தான் அது வந்து டம்ப் ஆயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா $10 கீழே வாங்கினா ஒரு பெஸ்ட்டான பைன்னு சொல்லலாம். ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா இல்லை முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா $10 கீழே போனது எப்போ மார்க்கெட் வந்து கிராஷ் ஆச்சோ. ஸோ அது ஆயிட்டுமே ஒரு பெரிய ஒரு சின்ன பம்ப் எடுத்தது பார்த்தீங்களா இந்த பிட்காயின். ஸோ அது கூடவே எல்லா ஆல் காயின்ஸும் பம்ப் ஆனது. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா கடேனா வந்து கிட்டத்தட்ட $13-$14 போனது. ஸோ இப்போ நீங்கள் வாங்கினச்சேன் வாங்கலாம், பட் பார்சலில் வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 17% கிட்ட கொஞ்சம் டம்பில் இருக்குது. ஸோ அதால் $10 கீழே வரது வாய்ப்புகள் இருக்குது சொல்லலாம். ஸோ அப்போ கூட நீங்கள் வந்து டிசிஎல் ஆர்சியாக பண்ணி வாங்கிக்கலாம் சொல்லலாம். ஒரு கேள்வி இருக்கும், ஏன் வாங்கலாம் ப்ரோ, அதோட ப்ராஜெக்ட் என்ன, பேக்ரவுண்ட் என்ன, அது சொல்லுங்கன்ட்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன் கடையின் என்னன்ட்டு. ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம், மறக்காமல் ஐ பட்டனில் கொடுத்துருப்பா கிளிக் பண்ணி பார்த்துக்காங்க. ஸோ அதோட ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் யூனிக்கான ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். ஸோ அதால் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லிஸ்டிங்ஸ் வந்து அவைட்டிங் அவங்க ரோட் மேப்பில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பைனான்ஸ் லிஸ்டிங் தான் நெக்ஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் பைனான்ஸ் அந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டா கண்டிப்பாக $25 இல்லை $30 கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கடையினா. ஏன்னா ஒரு சின்ன லான்ச் புல் ஆகட்டும் இல்லை ஒரு லான்ச் பேட்ல ஆகட்டும், அதுலேயே பைனான்ஸ் வந்து ஒரு காயினல் டோக்கனை லான்ச் பண்ணும்போது $100 வரைக்கும் போனது லாசியோ டோக்கன். ஸோ அந்த மாதிரி கடையினாக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டே வேறு லெவலாக இருக்குது. ஸோ அதோட பேக்ரவுண்டே செம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதால் அது லிஸ்ட் ஆனால் கண்டிப்பாக $30 போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதால் நீங்கள் வந்து இப்போ பார்சல் வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு ஒரு ஈவெண்ட் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது இவங்களோட எக்ஸ் வாலெட்டுன்னு ஒன்று வரப்போகுது, லான்ச்சிங் சூன் போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பவர்ட் பை இல்லை பை கடையானு தான் இருக்கு இல்லையா. ஸோ எக்ஸ் வாலெட் பை கடையினா. ஸோ அதுதான் இவங்களோட ப்ராஜெக்ட் கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸில் டெவலப்மெண்ட்ஸ் கடையினால வந்துட்டே இருந்தால் கண்டிப்பாக $30 இல்லை $40 மேலே போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். இருக்க அடுத்த காயின் எதுன்னு கேட்டிங்கன்னா ரேடியம், அதாவது ரேன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நாவிடைய சமயத்தில் $7.36 இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ₹560 சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரே வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பிகஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் சொன்னால் ஸோ ஓகே எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கு தெரியும் ஓகே எக்ஸ். ஸோ இதில் லிஸ்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன டெம்பரரி டம்ப் எடுத்து எடுக்கும். ஸோ அதால் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரே வந்து ஒரு சப்போர்ட் லைன் கிட்டே இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட் கிட்ட பவுன்ஸ்க்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதால் பம்ப் ஆகுது வாய்ப்புகள் இருக்குது சொல்லலாம். பட் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு $7 கீழே வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக $7 கீழே வாங்கிக்கலாம், இல்லை ஆர்சிஏ டிசிஏ பண்ணி வாங்கிக்கலாம் சொல்லலாம். இதில் இருக்க மூணாவது குரோக்கன் எதுன்னு கேட்டிங்கன்னா BZX ப்ரோட்டோகால், அதாவது BZRX சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வீடியோ சமயத்தில் $0.24 இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ₹18.25 சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இது இதோட ஒரு ஈவெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு சில ஈவெண்ட்ஸ் இந்த டிசம்பர்லேயே. ஸோ இந்த 18 டிசம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈவெண்ட் முக்கியமான ஈவெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோக்கன் ஸ்பிளிட், அப்புறமா இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஓகே ஐ பிராண்டிங்னு போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஈவெண்ட்ஸ்னால கண்டிப்பாக ஒரு சின்ன பம்ப் எடுத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த பம்ப் எங்கே வரைக்கும் போகலாம் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 0.24லேருந்து ஒரு 3.30 இல்லை 0.32 அந்த ஒரு லெவலுக்கு போகலாம். ஸோ அந்த பக்கம் அப்போ வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக எக்ஸிட் ஆகிடலாம் ஷார்ட் ப்ராஃபிட்லாம் சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போது சப்போர்ட்க்கு கீழே தான் இருக்குது. ஸோ ஒரு பெஸ்ட் பைன்னு சொல்லலாம். ஸோ 0.25க்குனா கீழே வந்து பெஸ்ட் பைன்னு சொல்லலாம். பட் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 0.20 கீழே போகுது பார்த்தீங்களா, அப்போ கூட வேணாலும் வந்து பார்சல் வாங்கிக்கலாம் சொல்லலாம். இருக்க அடுத்த காயின் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒன், அதாவது ஹார்மனின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நாவிடைய சமயத்தில் $0.195 இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ₹14.83 சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து இப்போது சில ரெண்டு ஈவெண்ட்ஸ் இருக்குது இந்த டிசம்பரில். ஸோ அது பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன்டு ஈவெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ நவம்பர் அதாவது அக்டோபரில் வருதுன்னு சொன்னாங்க அது வரல, அப்புறமா நவம்பரில் வருதுன்னு சொன்னாங்க அது வரல, இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பருக்கு போஸ்ட்போன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி போஸ்ட்போன் அந்த ஈவெண்ட் இருக்குது. ஸோ அதால் கண்டிப்பாக அதை வாங்குவாங்க. ஸோ அக்டோபர்லேயே பம்பாச்சு, நவம்பர்லேயே பம்பாச்சு, டிசம்பரில் கூட பம்பாருக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ என்ன ஈவெண்ட் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில் ட்ரஸ்ட்லெஸ் எத்தீரியம் பிரிட்ஜ் ஒன்று இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்டர் பாலிட்டி ஷார்ட் செயின். ஸோ இது ரெண்டு வந்து ஈவெண்ட்ஸாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதால் இந்த ஒன் வந்து ஒரு ஷார்ட் பம்ப் எடுக்கிறது பாசிபிள் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு புல் ஃப்ளாக் ஆல்ரெடி கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த புல் ஃப்ளாகால் நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஆனால் கண்டிப்பாக 0.212-0.23 இந்த ஒரு ரேஞ்சில் கண்டிப்பாக பம்பாக வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகி ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் பார்த்துக்கலாம் சொல்லலாம். இதில் இருக்க கடைசி காயினில் டோக்கன் எதுன்னு கேட்டிங்கன்னா கை. என்ன ப்ரோ கை சொல்கிறீங்க? ஸோ கைனாக்கா
கார்டியா செயின் சொன்னா சோ KAI ஓகேங்களா. சோ இது வந்து நான் வீடியோ சமயத்துல 0.071 டாலர்ஸ் இருக்கு. சோ கிட்டத்தட்ட ஒரு 5 ரூபாய் 40 பைசா சொல்லலாம். அப்ப இது ஆல் டைம் ஹை எவ்வளவு போச்சு ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது ஒரு கிட்டத்தட்ட 12 ரூபாய் கிட்ட போய் டம்ப் ஆயிடுச்சு சொல்லலாம் ஓகேங்களா. சோ இதோட ரெண்டு ஒரு முக்கியமான ஈவெண்ட் வந்துட்டு இருக்கு. சோ அது என்ன ஈவெண்ட் ப்ரோ, ரொம்ப முக்கியமான ஈவெண்ட் சொல்லலாம். சோ இதால மேக்ஸிமம் எல்லா காயின்ஸும் பம்ப் ஆகுற ஒரு ரீசன் ஓகேங்களா. சோ இது என்ன என்ன ஈவெண்ட் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது இவங்களோட கார்டியா செயின்ஸ் ஃபர்ஸ்ட் ஹார்ட் ஃபோர்க் வரப்போகுது. சோ ஹார்ட் ஃபோர்க் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஹார்ட் ஃபோர்க்கு மெயின் நெட் டெஸ்ட் நெட் இதெல்லாம் வரும்போது கண்டிப்பா ஒரு காயினோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும். சோ அது ஸ்ட்ராங் ஆகுறதால அது பம்ப் ஆகே ஆகும். சோ அதுல பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்கன்னா மெயின் நெட் 2.0 கூட அதுலயே லான்ச் ஆகும், இல்ல அதை பத்தி பேசுவாங்க, அது வந்து போட்டிருக்காங்க. சோ கண்டிப்பா கார்டியா செயின் வந்து இந்த டிசம்பர்ல பம்ப் ஆகுது வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஷார்ட் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க வந்து கார்டியா செயின் வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்லலாம். நம்ம வந்து ஷிபா யூனோ பத்தி பேச போறோம். ஸோ ஷிபா தரப்புல இருந்து ஒரு அப்டேட் வந்துருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஒரு வேல் வந்து கிட்டத்தட்ட 2.9 பில்லியன் ஷிப் டோக்கன்ஸ் வந்து அவரோட வாலெட்க்கு வந்து பை பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பை அதிகமானாலும் அப்புறமா அதோட ஈவெண்ட்ஸ் நிறையா இல்லை பேமெண்ட்ஸ் நிறைய பேர் அக்செப்ட் பண்ணியிருந்தாலும் ஷிபா யூனோ பார்த்தீங்கன்னா அதே ஒரு சேனல்லையே மூவ் ஆகிட்டு இருந்த ஷிபா யூனோ அந்த சேனலே பிரேக் பண்ணி இப்போ கீழே வந்துட்டு நான் வீடியோ சமயத்தில் 0.40 தாண்டி 3.2 டாலர்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு என்ன தோணுதா 0.40 தாண்டி 3.0 கீழே போகிறது கூட ஷிபா யூனோ வாய்ப்புகள் இருக்கு, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில் 4 hour சார்ட்டில் வந்து ஷிபா யூனோ ஒரு பேரிஷ் ஃப்ளாக் கிரியேட் பண்ணிச்சு. ஸோ இந்த பேரிஷ் ஃப்ளாகை பிரேக் டவுன் பண்ணால் கண்டிப்பாக 0.40 தாண்டி 2.0 கீழே வர்றது கூட வாய்ப்புகள் இருக்கு. பட் அது வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அது வந்து ஒரு நார்மல் மூமெண்ட்ல போகும், ஒரு கன்சாலிடேஷன்ல போகும் சொல்லலாம். பட் அப்படின்னு பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா அப்போதான் சொல்றது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ நீங்க வந்து ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்ல இருந்தா கண்டிப்பா எக்ஸிட் ஆயிடுங்க, மறுபடியும் டம்ப் ஆகும்போது நீங்க வாங்கிக்கலாம் சொல்லலாம். நம்ம வந்து பிட்காயின் பத்தி பேச போறோம். ஸோ பிட்காயின் நான் வீடியோ சமயத்துல 47,000 டாலர்ஸ் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 35,73,000 சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்லயும் வந்துட்டு இருக்கு, அதாவது 1 hour சார்ட்ல போகும்போது ஃபாலிங் வெஜ் பேட்டர். ஸோ அதால ஒரு மைனர் சப்போர்ட் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது மைனர் சப்போர்ட் கேட்டீங்கன்னா 46,600, அப்புறமா நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து 46,000. ஸோ அங்கிருந்து ஒரு பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வந்து இந்த டம்ப் காரணம் என்ன அப்படின்னு பேசும்போது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து பம்ப் காரணம் அது வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், ரெண்டு வீடியோவில் ஏற்கனவே பேசிட்டோம். இப்படி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஎஸோட டெப்ட் சீலிங் லிமிட்ல ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்தது, ஸோ அதால் வந்து பம்ப் ஆனது. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு புது நியூஸ் வந்தது, இப்படி FOMC தரப்புலேருந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ், ஸோ அதால் வந்து மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும் அப்புறமா கிரிப்டோ மார்க்கெட் ரெண்டுமே பம்ப் ஆனது. அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா சடனாக டம்ப் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் நியூஸ் வந்து ரஷ்யாவிலேருந்து இப்படி நம்ம வந்து கிரிப்டோ கரன்சி இல்லை பிட்காயினை வந்து பேன் பண்ண போகிறோம், சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆஃப் ரஷ்யா பிளான்ஸ் டு பேன் கிரிப்டோ கரன்சி இல்லை பிட்காயின்னு போட்டிருக்காங்க இல்லையா, சாம்பார் ஆப் எனக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 50th டைம் வந்து பிட்காயினை வந்து பேன் பண்ண போகிறாங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ எப்படி சைனா வந்து வருஷ வருஷமாக இல்லை மாதம் மாதமாக ஒரு ஃபட் நியூஸ் வந்து கொண்டு வந்துட்டே இருக்காங்க, இப்படி கிரிப்டோ மைனிங் பேனு இது பேனு அது பேனு பிட்காயின் பேனு எல்லாமே பேனு. ஸோ மந்த்லி மந்த்லி ஒரு ஃபட் நியூஸ். அப்புறமா இப்போ ரஷ்யா கூட அது கூட கூட்டு சேர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதால் மார்க்கெட்டே பம்ப் ஆக மாட்டேன்னு. ஸோ மார்க்கெட் பம்ப் ஆகும்னா நம்ம வந்து நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம், இப்போ எப்படி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் கிரியேட் ஆனால் அது வந்து எப்படி பம்பாக எப்படி டம்ப் ஆகும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பிப்ரவரி மார்ச் அந்த ஒரு மந்த் ரேஞ்சில் வந்து ஒரு ஆல் சீசன் ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ அதெல்லாம் பேசியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம் மறக்காமல் ஐ பட்டனில் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி பாருங்க. ஃபியூச்சரில் கூட நம்ம வந்து அதை பேசலாம், அதாவது டாமினன்ஸ் என்னது அப்புறம் பிட்காயினோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அது வந்து டெய்லி பேசிகிட்டே இருக்கும். பட் ஆல் காயின்ஸ் பற்றி நம்ம வந்து டெய்லி பேசலாம் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ முடிவு வரும். நான் சொல்லிட்டு இதுதான் அந்த 5 அண்டர் வேல்யூட் காயின்ஸு இப்போ வந்து சப்போர்ட் கிட்ட தான் இருக்குது. நீங்கள் வந்து வேணும்னா இன்னும் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து டிசிஎல் ஆசியை பண்ணி டாலர் காஸ்ட் ஆவரேஜ் இல்லை ருபி காஸ்ட் ஆவரேஜ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம், நல்ல பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொன்னால். அப்புறமா உங்களோட ரிசர்ச் அனாலிசிஸ் கண்டிப்பாக பண்ணே பண்ணுங்கள். அப்புறம் பிட்காயின் அஞ்சு பற்றி கூட பேசிட்டோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்க மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க, அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நாங்கள் மொதல் சேரும். நம்மளோட மேக்டெக் தமிழ் டெலிகிராம் கூட ஜாயின் பண்ணிக்கலாம், அங்கே கூட இதே மாதிரி விஷயங்கள் பேசிகிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ அடுத்த முறை சந்திக்க வரிசிஸ் மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் நல்லா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.